மக்களை இன்னைக்கு நம்ம சென்னையில எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள் வாழும் ஒரு மலைக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த மலைக்கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை விமான நிலையத்துல இருந்து குரோம்பேட் இருக்கு பாத்தீங்களா, குரோம்பேட்ல இருந்து ஒரு சின்ன கட்டு வழியா தான் உள்ள வரணும். ஸோ இதோட லொகேஷன் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. நான் வந்து இந்த கோவிலுக்கு வந்தது இல்ல, மேல வந்து மலை மேல ஏறி போனோம்மா கோவிலுக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் வந்து சிலை அப்புறம் சிவன் டெம்பிள் எல்லாமே மேல இருக்கான். உள்ள வந்து காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்காமா, சோ வேற லெவல் அனுபவமா இருக்கும் போது நீங்களும் இந்த வீடியோஸ் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோஸ்க்குள்ள போலாம். ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்களே. ரெண்டு வழி இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா படி மாதிரி இருக்கு, இதுல பாத்தீங்கன்னா நேச்சுரல் வே மாதிரி இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மழை காலத்துல தண்ணி வந்து அடிச்சுட்டு போன காட்டி கல்லெல்லாம் வந்து இப்படி கலரப்புறம்னு கிடக்குது. இப்ப சென்னையில வந்து புயல் அடிச்சுட்டு இருக்குது பாத்தீங்களா, அதனால வந்து மரம் செடி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விழுந்து வாசடைஞ்சு கிடக்குது. ஸோ இந்த மாதிரி வேலை போனோம். ஸோ வேற லெவல் ஒரு ட்ரக்கிங் வைபா இருக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இப்படி உட்காந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணாலே உங்கள் மைண்டில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து கிளியர் ஆயிடும். அதுக்கு வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்பவே தகுந்த இடம் தான் நான் சொல்லுவேன். அதாவது இந்த சிவன் மலை, கண்டிப்பாக நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி பாறைகள்லாம் இருக்குது, நீங்கள் நேச்சுரல்ஸ் அந்த அனிமல்ஸ் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் இப்படி உட்காந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிங்கன்னா நீட் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களே, நீங்கள் வந்து சென்னையில் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷன் ஐடி ஜாப்ல இருக்கீங்க, ரொம்ப அப்படியே மைண்ட்லாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த சிவன் மலைக்கு வந்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஃபீயாக இருக்கலாம். அதுவும் போக வந்து நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இங்கே பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு மலை மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. வேற லெவலில் இருக்குது ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்படியே பீஸ்ஃபுல்லாக சுற்றியும் மரங்களாக இருக்குது, நைஸாக இருக்குது, ரொம்பவே நைஸாக இருக்குது. இன்னும் மேலே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம், அப்படியே வாங்க. மக்களே, நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் எங்களுக்கு எங்கனால் ஒரு ஸ்மெல்ல வந்து உணர தோணுச்சு. சுற்றியும் பார்த்தீங்கன்னா மூலிகை ஸ்மெல் அடிக்குது, அதாவது எந்த ஒரு இலையை பார்த்தீங்கனாலும் தொட்டிங்கனாலும் ஒரு மூலிகை ஸ்மெல் செம்மையாக இருக்குது. அப்படியே இதில் அப்படியே நீங்கள் அதை உணர்ந்து இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அதை சுவாசித்தாலே நமக்குள்ளே இருக்க நிறையா நோய்கள், தீர்க்க முடியாத நோய்கள் வந்து குணமாகுன்னு வந்து முன்னோர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே உண்மை தான், முற்றிலும் உண்மை. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் அப்படியே மூலிகை ரொம்ப நாளாக மாசடைஞ்சு இந்த டிராஃபிக் பொல்யூஷன் இதெல்லாமே சுவாச்சிட்டு இருந்த நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து இயற்கையோட அப்படியே ஒன்றி போகும். இந்த மாதிரி நாய்க்குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா மலை மேலே நம்மளை வழிநடத்தி கூட்டிகிட்டு போதுனா அவங்களாம் பார்த்தீங்கன்னா சித்தர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையாக வந்து ஆன்மீகத்தில் வந்து நம்பக்கூடிய ஒன்று தான். இங்கே பாருங்கள் நாய்க்குட்டி போது பாருங்கள் மலையேறி, இதெல்லாம் உண்மையாலுமே தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்கிற சித்தர்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் நாய்க்குட்டி ரூபத்தில் கூட வந்து நம்மளை வழி நடத்தி கூட்டிகிட்டு போவாங்களாமா. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. மக்களே, கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம மலையை ஏறி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டெம்பிள் வந்து நமக்கு இங்கே வந்து வாசுகி தாயார்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இங்கே இருக்கும். இதை இவங்களை வந்து நீங்கள் வழிபட்டு அதுக்கப்புறம் மேலே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹெவனில் அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்குதுங்க இந்த இடம். இங்கேருந்து பார்த்தா ஹோல் சென்னை சிட்டியே தெரியுது, சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் அங்கே போயிட்டு மேலே போயிட்டு நின்று இது காமிக்கிறேன், ஹோல் சென்னை சிட்டியே இங்கேருந்து தெரியுதுங்க. அப்படி ஒரு ஆம்பியன்ஸு தரமாக இருக்குது, மஸ்ட் நீங்கள் வந்து இங்கே விசிட் பண்ணி ஆகணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து மலை ஏறி வந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க அப்படியே உட்காந்துட்டு மூச்செல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக விட்டுட்டு அப்படியே இங்கிருந்து நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க. அந்த காட்சியை நீங்களே பாருங்கள், சென்னையோட மொத்த லுக்கும் நீங்கள் இங்கிருந்து பார்க்கலாம் மக்களே. இப்போ வந்து அங்கே வந்து ஒரு ஃப்ளைட் போயிட்டுருக்கு, ஆனால் உங்களுக்கு வீடியோவில் வந்து அது கவர் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சென்னையோட மொத்த வியூ நீங்கள் இங்கிருந்து அழகாக ரசிக்கலாம். இங்கே பாருங்கள், அங்கே அப்படியே கிட்ட போய் பாருங்களேன், அங்கே ஒரு ஏரி எல்லாமே பார்க்கலாம்.
நீங்கள் வீடியோவில் பார்க்குறங்காட்டி இப்படி இருக்குது, நீங்கள் கண்ணால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அம்சமாக இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே சென்னை தெரியும், செம்மையாக இருக்கும். மக்களே, இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணாமல் வெறும் காலில் நடந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூபன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் நேச்சுரலாகவே எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மூலிகை காற்று, மூலிகை ஸ்மெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல், யாருமே இல்லாமல் தனிமையாக செம்மையாக இருக்குதுங்க. பாம்பு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது தொந்தரவு பண்ணலைன்னா அது எதுவுமே பண்ணாது. நீங்கள் அதை தொந்தரவு பண்ணால் மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு அடிக்க வரும். ஏன்னா இதெல்லாம் இந்த இடம்லாம் அவங்க வாழ்கிற இடம், அதனால் அவங்க நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு செக்க வைபான ஸ்பாட்டு தான் இது. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா கோயில் வந்து நட சாத்திட்டாங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 நட திறப்பாங்களாம், அதோட ஒரு 1 hour அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 வந்து மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விழாக்காலம் அப்புறம் பௌர்ணமி அமாவாசைக்கெல்லாம் சிறப்பு பூஜை வந்து இந்த டெம்பிளில் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மாந்திரீக மகாயுக காளி காமேந்திர தேவி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த சுவாமி தான் இப்போ வந்து நட சாத்திட்டாங்க நம்மளால் சாமி கும்பல. ஸோ வெளியே நின்று சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து வர்றதா அப்படின்னா இந்த மாதிரி இந்த டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. அமைதியாக இருக்குது, சச்ச பியூட்டிஃபுல் வைபாக இருக்குது. வெயில் காலத்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஸ்வெட் ஆகும், இலைக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா கிளைமேட், நாங்கள் வந்துருக்கிற கிளைமேட் பார்த்தீங்கன்னா மோட்டர் சூப்பராக இருக்குது. அப்படியே அப்படிங்க வேறு லெவல் இருக்குது. இந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்பவே மனசுக்கு பிடிச்ச இடமா இருக்குது. சென்னைக்குள்ள இங்கே வந்து பொங்கல்லாம் வைப்பாங்க போல், பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் இங்கே இடம் இருக்குது போல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர்ஸ் இங்கேருந்து அப்படியே பார்க்கலாம். வியூ பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து அப்படியே நீங்கள் உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் சென்னையும் அப்படி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், செம்ம ஒரு வைபிங்கான பிளேஸ் தான் இது. ஸோ டெம்பிளுக்கு இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு பாறையில் உட்காந்து பார்க்கலாம். சேஃப்டியாக நீங்கள் உட்காந்து ஜாலியாக டைம் பாஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹோப் யூ பாய்ஸ் நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனோட இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையோட ஃபுல் சர்ஃபேஸையும் இங்கேருந்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு இடம் இது இங்கே தான். நிறையா நான் ஹிட்டன் பிளேசஸ் வந்து சென்னையில் இருக்குது, அதெல்லாம் எடுத்து எடுத்து நான் வீடியோ போடுறேன். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆதரவு தாங்க. டாட்டா பாய் பாய்.